శ్రీవాసరంగ పరకాలం నిద్రయాప్త లక్ష్మాంత రక్షణ ఎదిర్ద యుగాగమాంతం ఆచార్య భక్తి పరిపూతమనర్గశీలం గోపాల దేశికముని గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురు కరుణావార్త సత్రాంగ భాష్యం వైరాగ్యాచార వార్ద వరద పదముఖే లక్ష్మణేన స్వభావం శ్రీవాగీశాతుర్యం షడర్పు గదరాగ్వేద చౌదార్యమూర్తి నూతనం శ్రీరంగనాథం కలిమదన గురుం బ్రహ్మతంత్రం ద్వయామః నవ్య శ్రీరంగనాథాద్యానద్యాద్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యాన్ అహం వందే ప్రణమ్ర మనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది ప్రాయ ప్రబలనే పుంసాం పౌన పుణ్యం నివారయన్ హస్త శ్రీరంగ భక్తుల్ మాం వ్యాదవే ముద్రిత ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహకోరహిత నేమ కటాక్షలీలా శ్రీరంగ హర్మ్యదల మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజమహిషీం శ్రియమాశ్రయామః శ్రీవిష్ణుచిత్రకరుణందన కల్పవల్లీం శ్రీరంగరాజహరిచందన యోగదృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలాభిమాన్యాం గోదాం అనన్యశరణ శరణం పపద్యే. నీళాతుంకస్తనయరిదీ సుప్తముద్బోధకృష్ణం పారాక్యంశం సుదిసరశుద్ధమధ్యాపయంతి శోచిష్కాయాం సద నిగలితం యబలాకృత్యముచే గోదాశ్రీనమైనమిదం భూయే వాస్తు భూయ అన్నవయల్ గురవయాండారంగస్థ పన్నదర పావై పల్వదయం నిందయాల్ పాడి కొడుతాల్ అశ్వామాల పూమాల చూడి కొడుతాల చొల్లు చూడి కొడుత్త కులరహుడియే తొల్పావై పాడి ఎరుల వల్ల పల్లుడయాయ ఆరణే వేంగడవర్ కన్న విదయన్న ఎమ్మా తమ్మాంగడవా ఉన్నమే నల్గు శత్రంజిరహాలే మంతున్నె చేవిత్తు உன் பொத்தாவல எளியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே வளங்களை கொள்ளாமல் போகாதே இத்தை பரவுள்ளான் அண்ணனான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு விதவிக்கும் முந்தன்னோடுற்றோமே யாவோம் உனக்கே நாமா செய்வோம் மட்டணன் காமங்கள் மாற்றே விரும்பாவாய். திருப்பாவியினுடைய 29வது பாசுரம். இந்த 29வது பாசுரம் இத்தோட நாச்சியாருடைய திருப்பாவைக்கு கடைசி பாசுரம். நாச்சியாருடைய அனுகார பிரகாரம் இதோட முடிவடைகிறது. இது கடைசி பாசுரம்னு சொல்லுவானே அப்படின்னு கேட்டா, இதுக்கு மேல ஏன்னா இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் அந்யாபதேசத்தாலே பாடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. நம்ம ஆழ்வாரும் சரி, திருமங்கை ஆழ்வாரும் சரி, தன்னை ஒரு நாயகியா பாவை சென்று பாடுதுகார். பராமக நாயகியா பரகால நாயகியா படிக்கிறார். அதுக்கு அந்யாபதேசம்னு பேரு. அதே மாதிரி ஆண்டாளுக்கு அந்யாபதேசம் உண்டு. ஆண்டாள் அப்படின்னா ஆழ்வார் புருஷனா பிறந்து ஸ்திரீ தொட்டை ஏறிட்டுண்டா, ஸ்திரீயா பிறந்து புருஷத்தை ஏறிட்டுக்கணுமா கேட்டா அப்படி இல்லை. இவள் பிராமணியா பிறக்க செய்து திருவாய்ப்பாடியில் ஒரு ஆயருடையதான பிரஜாதியை தன்னை அனுகாரம் பண்ணி தரிச்சாள். அதனால இந்த திருப்பாவ மார்கழி திங்கள் தொடங்கி சித்தஞ்சிறுகாலே பரியந்தமான 29 பாசுரமும் நாச்சியாருடைய அனுகார பிரகாரம். அதனால இதோட நான் அனுகாரம் முடியுது. இனிமே நாச்சியாரா இருந்து அடுத்த பாசனம் சொல்லப்படும். அது அடுத்த பாசனத்தினுடைய விஷயம். அதனால இது அதுக்காக தான் சொன்ன நாச்சியாருடைய அனுகாரத்துக்கு இந்த கடைசி பாசனம் சித்தஞ்சிறுகாலேங்கிறதான பாசனம். இந்த திருப்பாவை இருக்க இந்த திருப்பாவை துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் தான். துவயங்கிறது சரணாகதிய சரணாகதிக்கு சரண மந்திரமா இருக்கக்கூடியதான துவயம். அந்த துவயத்தினுடையதான அர்த்தானுசந்தானத்தை தான் நாச்சியார் என்னென்ன அர்த்த விசேஷங்கள்ல துவயத்துல அனுசந்தானம் பண்ணணுமோ, துவயாதிகாரத்துல என்னென்ன அர்த்த விசேஷங்கள் அந்த துவய மந்திரத்துக்கு சுவாமி தேசியம் சாதிச்சாரோ அத்தனையும் உள்ளீடாக கொண்டுதான் இந்த திருப்பாவைங்கிறதான பிரபந்தம். இந்த திருப்பாவைங்கிறதான பிரபந்தத்தை கொண்டுதான் இந்த விவரணங்கள்லாம் சுவாமி தேசியம் சாதிச்ச போயே குழையும் புகுதருமான நின்னவும் தீயினில் தூசாகும் செப்பு என்று உபநிஷத்திலே கண்டுகொள்வது சுவாமியினுடையதான வாக்கியங்கள்ல இருக்கு. சுவாமியோட ரகசிய கிரந்தங்கள்ல இப்படி வார்த்தைகள் வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதனால இது துவய மந்திர பூர்வகமா துவய மந்திரத்தினுடைய அர்த்த விவரணமா இருக்கு அப்படிங்கிறத காமிக்கணும். அதனால 29வது பாசுரத்தை சமந்திரமான துவயார்த்தத்தை காமிச்சேன். இந்த 29ங்கிற சங்கையே ரெண்டையும் 9 கூட்டினோம்னா 11 வரும். அந்த 11னா 1, 1, 2 அந்த துவய மந்திரத்தினுடைய அர்த்த விரூபமாக தான் இந்த 1, 1 2, 1 இருக்குன்னா பெருமாள் 1 பிராட்டி 1. அதனால ரெண்டு பேருமே ஒரே தத்துவம்.
அந்த ரெண்டு பேரும் தத்துவம் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து மிதுனம் நமக்கு உத்தேசம். அதனால அந்த தனித்தனியான ரெண்டு பேருக்கு ஈஸ்வரத்தை உண்டுங்கிறதுனால பதினொன்று, அந்த பதினொன்று கூட்டினா துவயம், அந்த துவயத்துல பூர்வகண்டத்திலையும் உத்தரகண்டத்திலையும் இது துவயகண்டம் துவயத்துடைய பூர்வகண்டம் ஒன்றும் உத்தரகண்டம் ஒன்றும் ஆக ரெண்டு வாக்கியமா இது இருக்கு இந்த மந்திரம். அதனால இந்த ரெண்டுங்கிற கூட்டுத்தொகை வந்து அந்த மந்திரத்துக்கு துவயம்னு பேரு. அப்படிதான் துவயத்துடையதான விவரண ரூபமாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இந்த பாசுரத்துல நாம் உபாயம் பண்ணக்கூடியதான அந்த கால விசேஷத்தை கொண்டாடுறோம். முதல் பாசுரத்திலேயே கால விசேஷத்தை கொண்டாடு, மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால். அப்ப மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாள், அதுக்கு மேல அது கால் ஒரு வீதி சேர்ந்து நன்னாளால்னு கொண்டாடுது. ஏன்னா தசரதன் அப்படி கொண்டாடுதான், சைத்ர ஸ்ரீமான் அயம்மாதா புண்ணிய புஷ்பித காரணா அப்படின்னு பெருமாளுக்கு முடிசூட்டக்கூடியதான கால விசேஷத்தை சீமான் மாதகான்னு கொண்டாடுதான், இவ்வளவு நன்னாளால்னு கொண்டாடுதான். அதனால இந்த காலம் எது அப்படின்னா, வருகாலி மாயோன் உனக்கே அழகாகும் சிறு காலத்தை உருவோ அந்தோ தெரியுது. அப்ப இந்த சிறுகாலம் சிறுகாலம்ங்கிறது நாம் சரணாகதி பண்ணக்கூடியதான காலம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழக்கூடியதான காலங்கள், வேத நூல் பிராயம் நூறு மனுஷர்தான் ஒவ்வொரேலும் பாதையும் உறங்கி போகும்னு ஆழ்வார் காதிச்ச கணக்குல இருக்கக்கூடியதான நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, நூறு வருஷம் இருந்தோம்னா அதுல நாம் பிரபத்தி பண்ணக்கூடியதோ பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ. அப்ப பிரபத்தி பண்ணக்கூடிய காலத்துல இருக்கக்கூடியது ரொம்ப சிறுகாலமா இருக்கிறதுனால சிறுகால் கால் சித்தஞ்சிறுகால் சிறுகால் சித்தஞ்சிறுகால் அப்படின்னு மூணு அமையம் பண்ணும். முதல்ல கால்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும், அப்புறம் சிறுகால்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும், சித்தஞ்சிறுகால்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இதுக்கு முந்தின பாசகத்துல ஸ்வரூப உபாய பலம் அப்படிங்கிறதான மூணு சமர்ப்பணையை பண்ணி எம்பருமானத்துல பரிசுத்தமான ஆத்ம வஸ்து பகவானை சேர்ந்ததுன்னு ஆத்மசமர்ப்பணம் நெத்த பரணானா நினைச்சது. இப்படி இது உத்தர கிருத்தியமா பண்ணாலே ஏதாவது மோக்கத்துக்கு அறிஞ்சதை சொல்லி போக்கத்தை மோக்கைஸ்வரியம் முக்தைஸ்வரியம் எப்படி இருக்குங்கிறத சொல்லிவிட்டு இது சொன்னாலேன்னு கேட்டா, இது முக்தானுபூதியிலையும் அனுபவிக்க வேண்டியதான அனுபவிக்க வேண்டியதான குணமா இருக்கக்கூடியதான கார்பண்யத்துடைய ஆவிஷ்காரம் இல்ல. அந்த கூடாத கண்டும் சீர்பாசகத்துல போதருமா போகிறதுக்கு சூடரமே தோல்வழையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலமும் யாமனைவோம் ஆடையெடுப்போம் அதன் பின்னே பால் சோறு. இந்த அணையங்கிற சப்தம் உனக்கு நடுவில் இருக்கு. இந்த அணையங்கிற சப்தத்துக்கு போலன்னு அர்த்தம். இந்த பலன்கள்லாம் பண்ண போறோம், இந்த பலன்கள்லாம் அனுபவிச்சு கூடி இருந்து அனுபவிக்க போறோம். அந்த அனுபவத்துக்கு தேவை என்ன? ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மண் வழிவில அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு ஆழ்வார் பாரிச்சா போல கூடாறு வில்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாமருகன்மானம் நாடு புகழும் வருகிறான் நன்னாக சூடகமே தோல்வளைய தோடே செவிப்பூவே பாடகமே என்னனே பல்கரணம் யாமனைவோ மாடை எடுப்போம் அதன் பின்னே பாலோறு மூணனை பேர் முழங்கை விழிவார கூட இருந்து குளிர்ந்து இப்படி காரியத்தை இப்படி ஒரு பலனை அனுபவிக்கிறோம். அதுக்கு நாம் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸ்வரூப உபாய பல சமர்ப்பணத்தை பண்ணணும். அந்த ஸ்வரூப சமர்ப்பணத்தை தான் சொன்னார், அருவண்ணம் இல்லாத ஆயர்குலம் அப்படிங்கிறதுனால உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாத அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தனே சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படிங்கிறது பரசமர்ப்பணம். அதுக்கு மேல இறைவாணி தாராய் பரகேலோரம் பாவம் எங்களுடைய கைங்கரியத்தவர்களுக்கு அனன்ய பிரயோஜனமான கைங்கரியத்தை கொடுக்கணும் சுவாமின்னு பிரார்த்திச்சார. இது பல சொரூப சமர்ப்பணத்தினுடைய சொரூபம். அப்ப ஸ்வரூப உபாய பல சமர்ப்பணாதிகளை இந்த பாசுரத்துல பண்ணான். 28வது பாசுரத்துல பண்ணான். 27வது பாசுரத்தை இப்படி அபேட்சை பிறந்தது. எப்படி நம்மாழ்வார்க்கு மூணாம்பத்துல அபேட்சை பிறந்தது, ஒழிவில் காலம்னா உடனாய் பண்ணி வழிவிலா அறிவு செய்ய வேண்டும்னு பிறந்தது. அதுக்கு மேல ஆறாம்பத்துல அதுக்கு வேண்டிதான் அனுஷ்டானத்தை பண்ண அடிக்கீழ் அமர்ந்து விட்டு இந்த அகலகல்லே நிறைய மின்னு அலர்மே மங்க உரமாவா நிகழில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகர ரமர முனைக்கலங்கள் விரும்பும் சிறுவேங்கடத்தானே புகழுண்டு எல்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு பெருமாள் இடத்துல சிறுவேங்கடமுடையான இடத்துல சாந்தமான பிரணாகதியை பண்ணார். அதே மாதிரி இவள் பெரிய பெருமாள் இடத்துல குறையொந்தம் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழுத்தனவும் சேரி இருளாதே இறைவா நீதாராய் பிறையே ஓரம்பாவாயின்னு சரணாகதியை பண்ணான். இந்த சரணாகதி பண்ணினது இதனுடைய பிரயோஜனம் என்ன, இந்த சரணாகதியினுடைய பெருமைகள் என்ன, இதெல்லாம் தெரிவிக்கணுங்கிறதுக்காக இந்த 29வது பாசனம் வந்தது.
அந்த 29வது பாசுரத்துல சிறுகால் கால் சிறுகால் சிற்றஞ்சிறுகால் மூணு விஷயம் நினைச்சார். சிறுகாலை காலை பொழுது அப்படின்னா பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் பகவத் அனுபவம் கிடைக்கக்கூடியதான கால் காலம் இருக்க அதுக்கு தான் பகல்னு பேர். அத ரகசிய கிரந்தங்கள்ல சாரசாரம்னு நினைக்கிறேன். சாரசாரத்தை சுவாமி தேசிகன் எது இரவு எது விடிய கால எது பகல் அப்படிங்கிறதெல்லாம் சாதிச்சிருக்க. எதுன்னா நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்கக்கூடிய காலத்துக்கு பகல்னு பேர், அதுக்கு முந்தின காலத்துக்கு சிறுகாலம்னு பேர். அதுக்கு முந்தின அதுக்கு சிறுகாலம்ங்கிறது இந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் என்னைக்கு கிடைக்க போறதுன்னா இவனுடைய மரணத்துல கிடைக்க போறது. மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் விதான் அப்படின்னு மரணமாகக்கூடிய காலத்துல பகவான் கொடுக்குறான இந்த பகவத் கைங்கரியங்கிற மோட்சம் காலை. பெருமாள் இவனுக்கு மரணம் ஆகிறச்சே இந்த இவனுக்கு அழைச்சிட்டு போறான இந்த மரணம் ஆகக்கூடியதான காலம் இருக்க அது சிறுகாலை. அந்த மரணத்துக்கு முன்னாடி இவன் ஜீவித திசையில அந்த பலனுக்கு மோட்சங்கிறதான பலனுக்கு இவன் பண்ணக்கூடியதான உபாய பரிகிரகம் என்றானோ இல்லையோ சரணாகதி பரிகிரகம் என்றான அந்த காலத்துக்கு சிற்றஞ்சிறுகாலை. காலை சிறுகாலை சிற்றஞ்சிறுகாலை பரிபூர்ண பிரம்மானுபவம். அதுக்கு முன்னாடி சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி சம்சாரத்துல இருக்கக்கூடியதான விசிலேஷம் பறக்கணும். அதனால தேகாவசானம் அது காலை. அதுக்கு முன்னாடி இந்த தேகத்தோடு இருக்கிற காலத்துல உபாய பரிகிரகம் என்றானே அது சிற்றஞ்சிறுகாலம். சிற்றஞ்சிறுகாலே வந்து சிற்றஞ்சிறுகாலே வந்து இப்ப நாங்க நீ எங்க இடத்துக்கு வர வேண்டியிருக்க நான் உன் இடத்துக்கு வந்திருக்கேன். ஒன்னு ஆச்சரியத்தை எப்படி ஒன்னா விபீஷன் ஆழ்வான் இருந்தா போல சிற்றஞ்சிறுகாலே வந்து பகவான் இருக்கக்கூடிய இடத்துல போய் பகவான் இடத்துல சரணாகதி பண்ணும். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன்னை எப்படிப்பட்ட உன்னைல உபாயமாயும் உபேயமாயும் இருக்கக்கூடியதான உண்மை. அப்ப எங்களை கைக்கொள்ளுகைக்காக இங்க கோவிலில் வந்து சாயந்தரில் இருக்கக்கூடியதான உண்மை. உண்மைங்கிற சம்போதம் எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை பார்த்து பேசுறதுதான் இந்த சம்போதனம் இருக்கு. அது யாருன்னா போன பாசுரத்துல நாங்க குறையொன்றும் இல்லாத கோவிந்தன்னு பெரிய பெருமாள் சாதிச்சதுனால இந்த ஸ்லோகத்துல உண்மைங்கிற சப்தத்தை பெரிய பெருமாள் முன்னே விண்ணப்பம் பண்றா அப்படின்னு பண்றது பொருந்தும். ஏன்னா இந்த பெரிய பெருமாள் இடத்துல விண்ணப்பம் பண்ணா அவனோட அவனோட தன்னுடைய பிராகிருதமான திருமேனியோட அவனுடைய திருமேனியில ஐக்கியமாயிட்டான். இதுக்கு ஏகதேசியா பிறந்தது இதுக்கு ஒரு நிர்வாகம் இருந்தார். எப்படி பிராகிருதமான திருமேனியோட பெருமாள் இருந்தார்னா வேர்ச்சூடும் அவர்கள் மண்பட்டு கழற்றாதா போலே அப்படி என்ன ஒரு வியாக்கியானத்துல காமிச்சு. ஒரு கடம புஷ்பத்துல வெட்டி வேர் வச்சு கட்டுறான், அந்த வெட்டி வேர் அரம்பினா கூட அந்த மண்ணு ஒட்டிட்டு அந்த மண் இருக்குங்கிறதுனால யாரும் தலையில வச்சுக்காம இருக்காளோ. அப்ப மண்ணோட கூடினதான அந்த வெட்டி வேரத்தை ஆசிரியிருக்குங்கிற காரணத்தால அந்த மண்ணும் தலைக்கேறா போல எம்பெருமான் இந்த ஆண்டாளுடையதான திவ்யாத்ம சுரூபத்தை திவ்யமங்கல விக்கிரகத்தோட சேர்த்து தன்னோட சோதிக்க அழைச்சிருந்த. அதனால இப்படி வந்து அந்த இந்த இங்க விண்ணப்பம்னா வந்துடனே சேவித்துன்னு விண்ணப்பம் பண்ணது. ஏன்னா திருப்பாவை 30மே நம்பரும் பெரிய பெருமாள் விஷயமா சாதிச்ச விஷயம். அதனால இங்க விண்ணப்பம் பண்ணது பெரிய பெருமாள் இடத்துல அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான அனுப்ப பத்தியும் இல்லை. முதல்ல சித்தன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. அப்ப சித்தஞ்சிறுகாலே அப்படின்னா இல்ல இல்ல போன பாசுரத்துல அறிவொன்றுமில்லாத ஆயர குலம் ஆயர குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். உன்ன இந்த ஆயர குலத்துல வந்த நாங்கள் உந்தன்னை பெரும் பிறவி புண்ணியம் யாம் உடையும். இந்த உந்தன்னை பெரும் புறவி இந்த பிறவி புண்ணியம்ங்கிற சப்தத்தை மாத்திடணும். ஸ்தானத்தை மாத்திட்டோம்னா ஆயர்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம்னு சொன்னாரோ இல்லையோ ஆயர்குலத்து உந்தன்னை பெரும் பிறவி புண்ணியம் யாமுடையோம். இப்படின்னா நாங்க உன்னுடைய திருவடி ஆசிரியக்கூடியதான உன்னுடைய திருவடி அடையிறதுக்கு தகுதி உடையதான ஒரு சதாச்சாரிய சம்பந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு சுகிருத விசேஷத்தை பண்ணிருக்கோம். இந்த சந்த சத்சம்பிரதாயத்துல அன்வைக்கும்படியான ஒரு சுகிருத விசேஷத்தை பண்ணிருக்கோங்கிற அர்த்தம் கிடைக்கும். அப்ப எங்களுக்கு ஆச்சாரியால் எங்களுக்கு உன்னிடத்துல சமர்ப்பிக்க வச்சிருக்கா அப்படின்னு பெரிய பெருமாள் இடத்துல விண்ணப்பம் பண்றதாக பண்டாத்தத்தை எடுத்துக்கிறீங்க அத்தியாகாரம் பண்ணிட்டு சொல்லணும். அதுக்காக குறைய சித்தஞ்சிறுகாலே வந்து அப்ப நான் என்னுடைய குறைய போக்கிக்கணும்னா பகவான் ஆச்சரியிக்கிறத விட ஆச்சாரியன் ஆச்சரியிக்கிறதுங்கிறது பிரதானமா இருக்கு. சுவாமி நம்மாழ்வார் அப்படி ஆச்சரியிச்சு.
இங்க கால் சிறுகால் சிற்றஞ்சிறுகால் மூணு விதமா அர்த்தம் சொல்றது. இந்த கால் அப்படிங்கிறது பெரிய பெருமாளை சொல்றது. விடலறிய பெரிய பெருமாள் மென்பதங்களே அப்படின்னு உருசகடமுடையங்கிற சொல்ற பாசுரத்துல சுவாமி தேசியன் சாய்ச்சாரு. இந்த பெரிய பெருமாளுடைய திருவடிக்கு என்ன பேருனா பெருந்தாளுடைய மிரானடி கீழ் என்னும் பெரியாது இருப்பாரு பெருந்தாளுடைய பெருமாகிறான் அவனுக்கு பேர். சரி, அதே பெரிய பெருமாள் தான் என்ன பண்ணார், மத்தே ரங்கம் அத்ரே கெஞ்சித் புஜக சயனஹா பாத்மனை வாத்மனஸ்தன் மத்தே ரங்கம் மமச ஹிருதயே வர்த்ததே சாமரோதா. நம்பெருமாளா வந்து நின்னு அவருடைய திருவடி இருக்க அந்த திருவடிக்கு சிறுகால் இருக்கு. ஏன்னா பெரிய பெருமாள் பெருங்கால், இவர் சிறுகால். சின்ன பெரிய பெருமாளுடைய திருவடி அபேட்சை அந்த திருவடி ரொம்ப சின்னது, இருந்ததுனால சிறுகால் பேரு. சிற்றஞ்சிறுகால்ன்றது பெருமாளுடையதான திருவடி நிலைகளாக கூடியதான சடகோபன் சுவாமி நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார்ங்கிற ஆச்சாரியனை ஆசிரியிச்சாதான் நமக்கு உஜ்ஜீவனம் பிறக்கும். அதனாலதான் இந்த ராப்பத்துல அப்படி ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். அந்த பேர் ராப்பத்துல ஏழாண்டு நாள் அன்னைக்கு பெருமாளுக்கு கைத்தல சேவை உண்டு. கைத்தல சேவை திருவாயுமொழியில ஏழாம் பத்து இரண்டாவது தசகத்துலதான் கங்குளம் பதிலும் இருக்கு. பெருமாள் கீழே எழுதியிருப்ப சிம்மாசனத்துல சடாரியும் செங்கோலையும் இழப்பிடுவார். சடாரி செங்கோலை இழப்பு பண்ணோன்னா நிறைய தாளம் எடுத்து ஒன்னிலாயிருக்கிறாங்க. பத்து பதிகத்தை பாடி எனக்கு சம்சார நிவர்த்தி பிறக்கணும்னு பெருமாள் இடத்துல ஆழ்வார் பிரார்த்திச்ச விஷயங்களை அனுசந்தானம் பண்ணோன்னா பெருமாள் வந்து கைத்தளத்துல சேவை தரிப்பார் ஆழ்வார்க்கு. அப்ப இதுல தாத்பரியம் என்ன, இந்த உற்சவத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா பெருமாள் ஆசிரியர்களுக்கு முன்னாடி சதாச்சாரிய சம்பந்தம் தான் நமக்கு ஆசிரியிக்க வேண்டியது. ஆழ்வார்களையும் ஆச்சாரியம் தான் நாம ஆசிரியிக்கணும். நமக்கு துவாரசேஷிகள் தான் உத்தேசியர்கள். பிரதான சேஷியான பெருமாளை விட நமக்கு துவாரசேஷிகள் உத்தேசியர்கள் அப்படிங்கிற அர்த்த விசேஷத்தை காமிக்கிறதுக்காக இந்த உற்சவம் இருக்கு. அதேதான் இங்கேயும் சிற்றஞ்சிறுகால் சிறுகால் சிற்றஞ்சிறுகால். இந்த சிற்றஞ்சிறு காலே இந்த ஏகாரம் என்னன்னா அந்த சம்பவம் ஆழ்வார விழிக்கிறது சுவாமி. இப்ப சிறு சிற்றஞ்சிறு காலே, அப்ப காலங்கிறது பெரிய பெருமாள், சிறுகால் அப்படிங்கிறது நம்பெருமாள், சிற்றஞ்சிறு காலங்கிறது பெருமாளுடையதான ஷடாரி. இந்த ஷடாரிக்காக இந்த ஊர்ல பத்து பாசரம் இருக்கு. ஷடாரி செங்கோலுக்காக மாத்திரம் பத்து பாசரம் அரைய தாளம் போடுறாங்கிறது இந்த ஊர்ல ஒரு ஷடாரிக்குள்ள பெருமை. அதனாலதான் சுவாமி தேசிகன் பாதுகாப்பு சகசிரத்துல திரமடோபநிஷன் நிவேசுன்யான் அபிலக்ஷ்மி ரமணாய லோச்சயிஷ்யன் திருவமாவிஷதிஸ்ம பாதுகாத்மா சடகோப ஸ்வயமேவ மானனீயமான சமாக்கிய பகுதியில சாச்சு. அதனால சுவாமி நம்மாழ்வாரு இங்க சடாரியா வந்து எழுந்தருள் இருந்து இந்த யார் யாருக்கெல்லாம் ஆழ்வாருடைய சீசூக்திகள்ல அன்மயம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டேன், நம்பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு ஒரு விரதம் வச்சிருந்தான். இப்படி விரதம் வச்சிருந்தா இந்த லோகத்துல பாதி பேருக்கு அனுகிரகம் பண்ண முடியாது அப்படி போயிடும்னு பார்த்த ஆழ்வார் பரம கிருபையா பெருமாளுக்கு சடாரியா வந்துவிட்டார். அந்த சடாரிய அர்ச்சக சுவாமிகள் எல்லாருக்கும் சாதிக்கிறார். அது சாதிச்சதுனால ஆழ்வார் சம்பந்தம் எல்லாரும் கடைசி போயிடுறது. அதனால பெருமாளால மறுக்க முடியாதபடி அவளுக்கு அனுகிரகம் பண்ண முடியாது அப்படின்னு பாதுகாப்பு சாஸ்திரத்துல சுவாமி தேசியம் சாச்சிருக்கார். அததான் சித்தன் சிறுகாலே சுவாமி நம்மாழ்வாரே நான் உன்னிடத்துல வந்தோம், வந்தொன்னை சேவித்து உன்னிடத்துல உன்னை ஆசிரியிச்சு உன்னை சரணாகி பண்ணோம். பண்ணி தந்தையன நின்ன தனி திருமாவுக்காலில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே வந்தொன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் உன்னுடைய திருவடிகள்ல ஆசிரியிச்சு நாங்க பண்ணக்கூடியதான விண்ணப்பம் மாறன் மலரடியில நாங்க பண்ணக்கூடியதான ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னா பொருள்களாய் உன் பொற்றாமரை அடியே போற்றும் அடியை போற்றும் அடியையும் போற்றும் அடியையே போற்றும். இப்படி பார்த்தா அடியே போற்றும் ஏவகாரம் இருக்கு. அதனால எங்களுக்கு பகவானுடைய திருவடியும் உன்னுடைய திருவடியும் ஆசிரியிச்சோன்னா நாங்கள் எங்களுக்கு தேவதாந்திர சம்பந்தம் போல, நாங்களும் மதுரகவி ஆழ்வாரை போல இருக்கும். துன்பத்தில் மதுரகவி இன்பத்தில் இறஞ்சதில் எரியும் வேற்றில் இகழாத பல்லுறவில் ராகமாத்தில் தன்பத்தில் விடமிடத்தில் தலவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாற்றில் அன்பர்க்கே அவதரித்த மாயோண்டொக்க அருள்மறைகள் தமிழைதான் காலே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்க்கே அப்படின்னு சுவாமி மதுரகவி ஆழ்வார் காமிச்சவர் எங்களுக்கு உத்தேசம். துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும். அதனால எங்களுக்கு எம்பெருமான ஆசிரியர்களை விட கண்ணனின் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய எம்பெருமா
பெற்றொன்று பெண்ணே பெருமாயன் என்னப்பனது நன்னை தந்துருகோர் நம்பி என்னக்கால் அன்னைக்கு மம்மதோறும் என்னாவுக்கே. அப்ப கட்டொன்ன பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னை தந்துருகோர் நம்பி என்பார். அப்ப பகவான் சுவாமி நம்ம ஆழ்வார் இப்படி ரெண்டு திருநாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே ஆழ்வாருக்கு மதுரவி ஆழ்வாருக்கு இந்த திருநாமத்தை கேட்டதுனாலேயே ஆழ்வாருடைய திருநாமத்தை கேட்டதான் அமுதூறும் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால உன் பொற்றாமரை அடியை போற்றும் இல்ல உன் பொற்றாமரை அடியையும் போற்றும்னா சொல்லாத, உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் உன் நாங்க எப்படி பண்ணிருந்தோம், நீ எப்படி இருந்து உன்னிட்டு மற்றோர் தெய்வம் சொல்லாலும் அந்த ஆழ்வார் இருந்த நம்ம ஆழ்வார் நாங்களும் உன்னிட்டு மற்றோர் தெய்வம் சொல்லாது, உன்னை தவிர இன்னொரு இடத்துல இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்ல முடியாது எங்க ஆசைகளை. அதனால சுவாமி நம்ம ஆழ்வார நேரே தெரிவித்தி சாத்தியம் இருக்கணும்னு. திறஞ்செருகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ, பெற்றம் மேய்த்து உண்ணும் குலம், பெற்றம் பெற்றம்னா பசுமேய்க்கிற குலம், உங்களுடைய குலம் இருக்கு. நாங்க மாத்திரம் நீ மாத்திரம் இல்ல, உன்னை ஆசிரியத்தில் உனக்கு பின்னுள்ளாரான ஆழ்வார்கள் மிச்ச ஆழ்வார்களுக்கெல்லாம் இவர் அங்கியாய், மிச்ச ஆழ்வார்கள் இவருக்கு அங்கங்களாய், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் இந்த யுகாரம்பத்துல பிரதமாச்சாரியனா ஆழ்வாராயும் ஆச்சாரியனாய் இருக்கக்கூடியதான தேவரே, தேவரை அனுசரிச்சு வரக்கூடியதான சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துல சுவாமி ஆதமுனிகள் உள்ள தொடக்கமாக சுவாமி வேதாந்த தேசிகன் பரியந்தமான இந்த ஆச்சாரிய பரம்பரை அதுக்கு பெற்றம் மேய்த்துண்ணும் குலம். அந்த குலத்துல ஆச்சாரிய குலத்துல பிறந்தனி, பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தனி, குற்றேவலங்களை கொல்லாமல் போகாது. நீ குற்றேவலங்களை கொல்லாமல் போகாது, உன்னுடையதான கைங்கரியங்களை எங்களுக்கு கொடுக்காம போகாது, எங்களுக்கு கொடுக்காதம இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு பரமோத்தேசியம் பகவத் பிராப்தி, அதை விட உத்தேசியம் தேவதையுடைய திருவடிகளை ஆசிரியிக்கிறது. ஏன்னா திருவடிகளை ஆசிரியிச்சா நான் உமா திருவடியை பத்தினா என்ன ஆகும்னா, பிடித்தார் பிடித்தார் வீட்டிலிருந்து பெரிய வானூல் நிலவுவரே. அப்ப இது எதுக்காகனா இந்த சரணாகதி வந்து எவ்வளவு தூரம் போகணும்னா, இந்த சரணாகதி பகவத் சேகத்தன் தோத்தும் இடமெல்லாம் பாகவத கேகத்தை பரியந்தமாக அனுசந்திக்க பிராப்தம்னு காமிச்சதுனால இந்த பாசனத்துக்கு பாகவத பரமாவே அர்த்தம் சொல்லலாம் தோன்றத நான் அடைய விண்ணப்பம் பண்றேன். நல்ல செத்தஞ்செருகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய், உன் பொற்றா அடியே போற்றும் பொருள்களாய், பெற்றம் மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாதே, எங்களுக்கு கைங்கரியங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத இத்தை வரைபொள்வான் அன்றுதான் கோவிந்தா. இந்த கோவிந்த சப்தத்துக்கு சுவாமி நம்மாழ்வார சொல்லலாம். ஏன்னா இந்த பிரபத்திங்கிற மார்க்கத்தை நமக்கு உபதேசம் பண்ணுவதற்காக தான் முறைத்த சிறுவருத்தன் நூறு பாட்டும் முறையில் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டும் மண்ணிய நற்பொருள் வரிய தருவந்தாதி மரவாதபடி எண்பத்தேழு பாட்டும் பின்னரத்ததோ தருவாய்மடை விளையற ஆயிரத்தோரு நூத்தி ரெண்டு பாட்டும் இப்படி நாலு பிரபந்தங்கள் அருள் செய்து கோ விந்ததி தாம் விந்ததி கோவிந்தா. இப்படி வாக்க நமக்காக அனுகிரகம் பண்ணவர் எத்கோ சகஸ்திரம் அபகந்தி தமாம்சி பும்சாம் அப்படின்னு பராங்கு சாட்டகத்திலையும் தன்னுடைய ஆயிரம் ஆயிரம் வாக்குகளாலே ஜனங்களுடைய அஜானத்தை போக்கினதுனால இந்த கோவிந்தனுங்கிற திருநாமம் சுவாமி நம்மாழ்வார்க்கும் பொருந்தும். சொன்னார் கோவிந்தா பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவளங்களை கொல்லாமல் போகாதே, நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாதே, நீ எங்களுக்கு கைங்கரியத்தை கொடுத்தே கொடுக்கணும் எங்களிடத்துல கைங்கரியத்தை. நல்ல ஆழ்வார் சொன்னார் முகப்பே கூவி பணிகொள்ளாய், கூவி பணிகொள்ளாய் நீ கேட்டா போல நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன், நீ உன்னுடைய எம்பருமான எங்களுக்கு அனுபவிக்கும்படியாக உன்னையும் கொடுத்து உனக்கு சுவாமியா இருக்கக்கூடிய உனக்கு ஆத்மாவா இருக்கக்கூடியதான பெரிய பெருமானை எங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய முறையா கொடுக்கணும். இந்த திருவாய்மொழியில என்ன விஷயம் இருந்தா மதுரகாந்தர் பண்புகள் மேலாண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஏன் நம்முதல் தாய் சடகோபன் ஆண்டான் மதுரங்கர் பண்புகள் மேல் ஆயிரம் பெரிய பெருமாள் விஷயமாக சொன்னதான பிரபந்த விசேஷங்கள் அதனுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு உபதேசிக்கணும். அந்த அர்த்த விசேஷங்கள்லாம் எங்களுடைய புத்தியில ஸ்திரமா இருக்கும்படியாக பண்ணி வைக்கணும். அந்த அர்த்த விசேஷங்களை நாங்க அனுசந்தானம் பண்ணோம்னா நாங்க தானாவே பெருமாளிடத்தை சரணாக இது பண்ண போறோம். உன்ன தேவதையில முன்னிட்டு அந்தோனந்த கிரகண வசகோ
யாரே ரங்கேஷ என்பதுன்னு ஞாத கடகத்துல சொன்னா போல உங்கே போகான் அவிருந்த தபகா சேவகர்ஷ அர்வகாதி தத்வம் பிராப்தோ தபதி தேசிகோமே தயாலுக்கு அப்படின்னு அந்த தேசியன் மூணு திருஷ்டாந்த பூர்வகமா ஆச்சாரியனுடையதான ஆச்சாரிய பரிகிரகத்தினுடையதான ஒரு முக்கியத்துவத்தை சரணாகதி நிஷ்ட எனக்கு காமிச்சார். அந்த சரணாகதி நிஷ்ட எங்களுக்கு ஏற்படும். எங்களுக்கு பகவானுடையதான கலையற்ற கைங்கரியம், பகவத் கைங்கரியம் எப்படி கிடைக்கணும்னா பாகவதர்களோட சேர்ந்து குழாங்களாய் அடியுடன் கூடி நின்னாடுமினே எப்படிப்பட்டவராக இருக்கணும். பாகவதர்களோட கேசவன் தமர் கீழ் மேல் எமது எழுவிறப்பும் மாசகிருது பெற்று நம்முடைய வாழ் வாக்கென்னதா பொழிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகன் நயந்த நமனுக்கு இங்கே ஆதங்கம் இல்லை களியங்கரும் கண்டபல் மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்ண மலிய புகுந்தி பாடியாக விழுதல கண்டோம். இப்படி சொன்ன மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு நிஷ்ட ஏற்படும். அதனால குறையொன்னமில்லாத அறியாத பிள்ளைகளும் சிற்றஞ்சிறகாலே வந்தொன்னை சேவிக்கும் புத்தாமலை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமே தன்னும் குளத்தில் பிறந்தனே குற்ற குளங்களை கொள்ளாமல் போகாது இத்த பறைவழ்வான். இந்த பெற்றமே தன்னும் குளத்தில் பிறந்தனே குற்ற குளங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பறைவழ்வான் அன்றுதான் கோவிந்தா இத்தை பறைவழ்வான். நாங்க இதை மாத்திரம் கேட்கல, ஏன்னா இதெல்லாம் நீ தான் சொல்லி கொடுத்தேன். பெருமாள் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது வேண்டாம், அதுக்கு மேல இன்னொன்னு வேணும்னு கேட்டேன். எம்மா வீட்டு திரவம் சர்ப்பம் நின் செம்மா பாதபற்பு தலசேர்த்தொல்லை கைமா அத்தம்பம் கடிந்தவிதானே அம்மா அடியே வேண்டுவது இதே இதுன்னு சொல்லி முடிக்கல இதேன்னு சொன்ன பெருமாள் எம்மா வீடு என்னுடைய பெரிய வீடான வைகுண்டத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். இது வைகுண்டம் கொடுக்கறது இருக்கட்டும், உம்முடையதான திருவிடைகள் என்னுடைய சரசில் வையும். எம்மா வீட்டு தினமும் சப்பம் செம்மா பாதப்பருப்பு தலை சேர்த்து ஒல்லை தலை சேர்த்து ஒல்லைன்னா உடனே சடக்கனை நான் இன்னைக்கு பார்த்துக்கிறதே என்னுடைய சரசில் உம்முடைய திருவடி வச்சனும். கைமா துன்பம் கடிந்த விதானே அந்த ஆணைக்கு அன்னைக்கு அருள் செய்தவனே அம்மா அடியே வேண்டுவது இதே நான் பிரார்த்திக்கிறது இதுதான் உன்னுடையதான திருவடிகள் என்னுடைய சிரசுக்கு அலங்கார பாயமாகணும். அதை என்னுடைய சிரசுல தலைவரையின் திருவடி என் தலைமையிலவேன்னு சொன்னா போல என்னுடைய தலையில உன்னுடைய திருவடிகளை காட்டி எழுதணும்னு பிரார்த்திச்சோம் இல்லையோ பெருமாளிடத்துல. நாம் தேவதத்தை பிரார்த்திக்கிறோம் புற்றே விளங்களை கொள்ளாமல் போகாதே இத்தை பரவழ்வான். இத்தை பரவழ்வான் நான் இந்த கைங்கரியத்தை மாத்திரம் உன்னிடத்துல பிரார்த்திக்கல. எம்பெருமான் இப்படி தேவரையனுடைய திருவடியும் நுண்கால்கள் என் தலைமையில் கொழுமீரோ நுமரோடே அழுவர் காமிச்சாரோ இல்லையா நுண்கால்கள் என் தலைமையில் கொழுமீரோ தேவரையனுடைய திருவடி நுமரோடே நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய முன்ன சேர்ந்தவனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுடைய திருவடி ரெண்டுமே என் தலைமையில் கொழுமீரோ என்னுடைய தலையில சேர்க்கணும். அதனால இத்தை பரவழ்வான் அண்ணுகான் கோவிந்தா ஹே சுவாமி நம்மாழ்வாரே இத்தை பரவழ்வான் அண்ணன் இந்த பகவத் கைங்கரியத்தை மாத்திரம் பிரார்த்திக்கல எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும். எங்களுக்கு என்ன பண்ணணும்னா உன்னை எப்படி எல்லா காலங்களிலையும் சர்வ தேசத்தையும் சர்வ காலத்திலையும் சர்வ அவசியங்களும் தேவரையே நாம் ஆட்சியும்படியாக பண்ணணும் ஆவோம் உற்றோமே ஆகும் உனக்கே நாம ஆட்சியுவோம். நாம் உமக்காகவே அத்து தீரணும் ஆசிரியத்திற்காகவே ஆழ்வாருக்கே அத்து தீரணும். ஏன்னா ஆழ்வாருக்கு அர்த்தம் தெரிந்தா அது பகவானுக்கு பிரீச்சிக்கும் பகவான் தானா கைகொள்ள போறோம். அதனால உமக்கே நாமாட்சைவோம் மற்ற இனம் காமங்கள் பார்த்து எங்கள் இருக்கக்கூடியதான ஐகிக ஆமுஷ்மிகமான காமங்களை தேவையில் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு இந்த பாசுரம் பூர்த்தியா திருப்ப நம்மாழ்வாருக்கே சமர்ப்பிக்கலாம். இல்ல இது ஒன்றும் பெருமாள்னு சொல்லிட்டு நம்மாழ்வாருக்கு சமர்ப்பிக்கிறதா அப்படின்னா பகவத்தரமாக இந்த பாசத்தில் சொல்லலாம். சித்தன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து சிறுகாலேன்னா இது சாத்தமர பாசனம் இல்லையோ இது ரெண்டு தடவை சொல்றது வழக்கம். அதனால இது ஒரு அண்மையை காமிச்சிட்டேன், இதே பாசத்துக்கு இன்னொரு அண்மையை காமிக்கிறேன். சித்தன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து காலை சிறுகாலை சித்தன் சிறுகாலை காலை அப்படிங்கிறது பெருந்தாள் பிரகடானடிக்குன்னு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பெருந்தாள். அதே கிருஷ்ணாவதாரத்தை வரைச்ச சின்ன சிறுகால் ஒரு காலில் சந்து ஒரு காலில் சக்கரம் அப்படின்னு ஆழ்வார் காமிச்சார் போல சிறுகாலா
ஆனால் வந்து இருக்கிறவங்களுக்கு அந்த பாலக்கமலங்கள் பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாலக்கமலங்கள் காணுகிற சீரக்கடலுள் அமுதன்ன தேவி போதை குழலால் அசோதைக்கு போர்த்தந்த வேதை குழவி பிடித்து சுதைத்துண்ணும் பாலக்கமலங்கள் காணுகிறே பவளவாயியே வந்து காணுகிறே அது சிறுகால் சிற்பஞ்சிறுகாலே அது பரப்பக்கூடிய கால் பெருந்தால் பெருந்தாளுடைய பிராணிக்கு பெரியார் என்று இருப்பர் அப்படின்னு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் விஷயமான நாச்சியார் சொன்னார். அந்த கால்தான் பால கமலங்கள் வந்து காணீரே பவளவாயி வந்து காணீரேங்கிறச்சு அவதாரத்தை வச்சே சிறுகாலாச்சு. அந்த கால்தான் அர்ச்சையா வச்சே சிற்றஞ்சிறுகால. அப்ப சிற்றஞ்சிறுகாலே சிற்றஞ்சிறுகாலேன்னு சொன்னது இப்படி அச்சாவதாரம் அச்சாவதாரத்துக்குள்ள சிரேஷ்டமான அச்சாவதாரம் பிரதம் முதல்ல அச்சாவதார திருமே எதுனா பெரிய பெருமாள் நம்பருமான திருமே. அப்ப பெரிய பெருமாளையே இங்க சம்போதனம் பண்றா. சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து வந்துன்னை நீ எங்களுக்காக வந்திருக்க தேச நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராந்தம நிகேதனா நாகபந்தியங்கிற சாகதோ மதுராம் புரியும். அப்ப எங்களுக்காக நாங்க இருக்கிற இடத்துல இந்த சம்சாரி நான் உங்க இடத்துக்கு வர வேண்டியிருக்க நீ யானைக்காக மறுக்கரைக்கு போனா போலே நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீ சம்சாரிகள் ஆகிற நாங்கள் திண்டாடக்கூடிய இடத்துக்கு இந்த சம்சாரத்துல கிழங்கெடுத்தாலும் மீளும் போக மாட்டோம்னு இந்த சீரகத்தை வந்து சந்தி பண்ணியிருக்கிற வந்துன்னை சேவித்து வந்து உன்னை சேவித்து உன்னைங்கிற சப்தத்துக்கு உபாய விகிஷ்டனாயும் உபேய விகிஷ்டனாயும் இருக்கக்கூடியதான உன்னை பலமாயும் உபாயமாயும் இருக்கக்கூடியதான உன்னை. ஏன்னா உன்னை ஆசிரியக்கிறதுக்கு அமிர்தத்தை ஏக சேதுன்னு உபனிஷம் சொல்லுற இப்படி உபாயமாயும் பலனாயும் நீ தான் இருக்க. வந்தொன்னை சேவித்து வந்து உன்னை உன்னை சொன்னா பரத் இந்த உபாய விபேய விகிஷ்டம்னு இருக்கும் பரத்வ சௌலபிய விகிஷ்டம்னு இருக்கும். உன்னைன்னு சம்போதனை வாக்கி சொல்றா. இந்த சம்போதனை யாரை சொல்றோம்னா பரத்வ சோதத்தை பேசினா உன்னை. ஏன்னா உனக்கு பரத்தம் எங்கேன்னு தெரியுதுன்னா பெரிய பெருமாள் இடத்துல பரத்தமும் நம்பருமாள் இடத்துல சௌலபியமும் தெரியும். பெரிய பெருமாள் இடத்துல என்ன பரத்தம் கண்டோம் அப்படின்னு கேட்டா பெரிய பெருமாள் சதேவ சௌமிய இதமந்திராசி ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு உபநிடம் சொல்லிச்சு. அந்த காரண வஸ்துவான பிரம்மம் அது ஒண்ணுதான் இருந்தது வேற எதுவும் இல்லை. ஏகோ ஹவை நாராயணாசி ந பிரம்மா நேகா நேமேத்யாவா பிருத்திவி இப்படி அநேக உபநிஷத்துக்கள் எம்பதமான ஒருத்தன்தான் இருந்தான் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சுத்தினசுவ நிர்தாரணம் அது அசத்வா இதமந்திர ஆசி இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த அந்த திருமேனி தான் அந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் தான் பெரிய பிரம்மம். ஏன்னா திவ்யா இடங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது மகிழ்ச்சி வெக்தமா மகிழ்ச்சி கிடையாது. இவன் ஏகோகவை நாராயண ஆசி நாபியில பிரம்மா கிடையாது. பிரம்மாவை சிருஷ்டியே பண்ணல. பிரம்மா பிரம்ம சிருஷ்டிக்கு முன்னாடி பெருமாள் எப்படி இருந்திருப்பான்னு பார்க்கணும்னா பெரிய பெருமாள் இடத்துல போய் பார்க்கணும். பிரம்ம லோக சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் பெருமாள் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னா திருவனந்தபுரத்துல பார்த்தா பத்மநாபனாகவும் பெருமாள். ஆக இது உன்னு எப்படிப்பட்டவனா இருக்கன்னா காரண வஸ்துவா இருக்கா. அப்ப பெரிய பெருமாள்ன்றவர் எல்லா ஜகத்துக்கும் காரண பூதனா இருக்கிறதுனால பரத்வம் அப்படிங்கிற குணம் அவனுக்கு பிரதிபாதனம் பண்ணப்படுறது. நம்பருமாள் சௌலபியம் சதா பஞ்சாயத் பிரளதக்ஷாயாம் விளம்ப வசகன் இவர் சதா பஞ்சாயத்தில் வென்றதி சன ஸ்ரீரங்க நாயகா பராசரப்பட்ட நம்பருமாள் எதுக்கு பஞ்சாயுதங்களையும் தரிச்சிருக்காரு அதுக்கு ஒரு கேது உத்வேஷம் பண்ற. பிரணதரக்ஷாயாம் விளம்ப மசகன் இவ நம்மளை ஆசிரியிச்ச எந்த மடுவுல எந்த மடுக்கரையில எந்த யானை கத்தவும் தெரியாது. நம்ம அப்ப ஓடி போகணும் அப்ப போய் ஆயுதத்தை தேடி எடுத்துட்டு போறது சிரமமா இருக்கும்னா எப்போதும் ஆசிரியர்களுடைய விரோதி போக்குறதுக்காக கையில பஞ்சாயத்தங்களை அந்த திருவாழி திருச்சங்க முதலியிலான சாமுகத்தும் தங்கையில் தங்க சங்கமே போலாவோன்னு தன்னுடைய திருவா தன்னுடைய கையில ரெண்டு ஆயுதங்களையும் வச்சிருக்கு. சரி திருவாழியாவது பிரயோஜனம் போய் அறுக்கிறதுக்கு பிரயோஜனப்படுது சங்கம் என்னதுக்குன்னா வைகுண்டத்துக்கு கடன் வச்சு சங்காத்மானம் பண்ணுவார். சங்காத்மானம் பண்ணாலே முதல்ல உங்களோட சகோஷம் தாந்தராஷ்டிரானம் ஹிருதயானி விகாரியத்திலிருந்து நடலை குடமுழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கேன்னு ஆசியார் சொன்னா போல இருந்த இடத்துல இருந்து விரோதிகளுக்கு ஒரு பயத்தை கொடுக்கறது எச்சத்தொழில் தானவ தர்ப்பகந்தான் இருக்கக்கூடியதான திருவாதி திருச்சங்கம். போயி அசுர நிரசனம் பண்ணக்கூடியதான திருவாழி. இந்த திருவாழி திருச்சங்கத்தை எப்போது சதா பஞ்சாயத்தின் விற்பது சனஸ்ரீரங்க அதுவும் கூட நேர அலங்கார சக்கரமா வச்சுக்காம பிரயோக சக்கரமா சக்கரத்தை திருப்பி வச்சிருப்பார் நம்பருவன். எதுக்குன்னா இது உடறதுக்கு ரதியாசம் எப்ப இந்த யானை கூப்பிடுமோ எவன் கத்துவானோ உடனே பிரயோகம் பண்ணும் விரோதி ஆசிர விரோதி மேலங்கிறதுக்காக பெருமாளுடைய சௌலபியம் தொர அப்படி பண்ணி. அதனால இது
மூலஸ்தானத்துல இருக்கக்கூடியதான பெரிய பெருமாள் அப்படிங்கிறவர் அறம், சின்ன பெருமாள் நம்ப பெருமாள்ங்கிறவர் சௌலகு. அப்படிப்பட்ட ஒண்ணு பரத்த சௌல ரெண்டு பேரும் ஒரே வஸ்து தான். அதனால ஒன்னைங்கிற ஒரே சத்தத்தினால ரெண்டு பேரையும் சொல்ல மத்தியே ரெண்டும் அமக அக்ரே கிஞ்சித் புஜக தயனகா சுவாத்மனை வாத்மனத்தன்னு மத்திய ரெங்கம் நமச்சகத்தையே வர்த்ததே தாமரோதகான பகவந்தியான சோபானத்துல சுவாமி தேசிகன் காமிச்சு. அதனால பெரிய பெருமாள் தான் நம்பருமாளா வந்து நிற்கிறார். பெரிய பெருமாள் அர்த்தத்தே காரணத்துவங்கிறதுனால பரத்தம் இருக்கு, நம்பருமாளா அர்த்தத்தே சௌலபியம் இருக்கு. பெரிய பெருமாளை உள்ள போய் சேர்க்கணும், நம்பருமாள் நம்மளை தேடி வந்து சேவை கொடுப்பார். அதனால இது சௌலபியத்துக்கு ஒரு நம்பருமாளும் பரத்தத்துக்கு பெரிய பெருமாளையும் அன்பிக்கணும். இப்படி பரத்த சௌலபிய விசேஷமான உண்மை. அப்ப சித்தஞ்செருகாலே வந்தொன்னை சேவித்தொன்பாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் ஒற்றாமலையடியே போற்றும் பொருள் உன்னுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணது. எப்படிப்பட்டதான சரணாகதி பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து நான் அகாசி பரோகமித்ய அகாசி தார்மிகைகி அப்படின்னு பராசரப்பட்ட ஸ்ரீரங்கராஜ சபத்துல பெரியவாள்னா பாஷ்யக்காரர் உள்ளிட்டான்னா தவ பரோகமித்ய அகாசி, நீ எம்பரு நீ எம்பருமான பார்த்து பெரிய பெருமாளை பார்த்து இந்த புள்ள உனக்கு பரம்னு சமர்ப்பிக்கப்பட்டான். அதனால உன் பொற்றாமரை அடிய போய் ஆசிரியிக்கிறோமே இது என்னத்துக்கு? உன்னுடைய திருவடிகள்ல வாழ்ந்த எந்த பொற்றாமரை அடி அப்படின்னா, இது எந்த பொற்றாமரைக்கு எந்த பொற்றாமரையில தேன் இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கோம். விஷ்ணு பதே பதமே மந்த உற்சகா, மோட்சமாகிற தேன் எந்த திருவடியில இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கோ அந்த பொற்றாமரை அடி. இது எப்படிப்பட்டதா இருக்கு? பொண்ணுவாய் நாரினா போலே இருக்கக்கூடியதான திருவடி. உன்னுடையதான திருவடி உனக்கு எவ்வளவு சௌலபியம் உண்டோ, உன்னுடைய அவயவங்கள்ல ஏகதேசமான அவயமான திருவடிக்கு அந்த சௌலபியமும் உண்டு, பரத்தம் உண்டு. அதனாலதான் பொற்றாமரை அடின. ஏன்னா பொற்றாமரை அடிங்கிற சப்தத்துக்கு ஆசன பத்மத்திலே அழுந்தின திருவடின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா மூச்சுப்படியில இப்படி எடுத்திருக்க, கையிலே பிடித்த ஆழ்வார்களும் கவித்த முடியும் முகமும் ஆசன பத்மத்திலே அழுந்தின திருவடிகளுமாய் இருக்கக்கூடிய உபாய விசேஷத்தை சரணம் என் சரணம் பிரபஞ்சே என்கிறது அப்படின்னு முமுட்சுப்படிதற்குரியதான ஒரு சூழ்நிலை. இவர் பெரிய பெருமானுடையதான திருமேனி நம்பருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ரெண்டு சூழ்நிலைக்காக இவை அனைத்தும் நம்பருமான் பக்கலிலே காணலாம் அப்படின்னு முதல் சூழ்நிலை. அதுக்கு அடுத்தது கையில பிடித்தாழ்வார்களும் கவித்த முடியும் முகமும் முருவலும் ஆசன பத்மத்திலே அழுந்தின திருவடிகளுமா இருக்கிற அழுந்தின திருவடிகளுமே தஞ்சமா இருக்கிற நிலையை சரணம் பிரபத்தியே என்கிறது அப்படின்னு ஸ்ரீவச்சன பூஷணத்திலேயே மூச்சுப்படிக்க ஒரு ரகசியம் வந்தது ஏகதேசிகர். யுக்தியுக்தம் அசோகிராஹியம் பாலாதமிஷ்வராஜி எங்க இருந்தான வஸ்து நபிகையும் நல்லா இருந்தா எடுத்துக்கலாம் முடியும். அதனால பொற்றாமரை அடிங்கிறது ஆசன பத்மத்திலே அழுந்து கிடக்கக்கூடியதான திருவடி. இந்த பொற்றாமரைங்கிற சப்தத்துக்கு தாமரைங்கிறது சுதந்திரத்துக்கு, பொண்ணா இருக்கிறது சுதந்திரத்தினால சௌலபியம், பொண்ணா இருக்கிறதுனால பரப்பம். இது எங்க தெரியுதுன்னா திருக்குறை புராணங்கள்லாம் உயர்வத உயர்ந்த மதியத்தினுடையதான ஆதாயத்தை வியாக்கியானத்துல மேலே தான் பொண்ணுமாய் நாரினா போலே தனக்கு நிருகேதுக்கமாக அஜ்ஞான கந்தம் இல்லாத ஒரு வடிவை தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிற பரமௌதாரியத்தை உடைய நாய் அப்படின்னு எடுத்திருக்காரு. அதனால இந்த திருவடிகளுக்கு பரத்த சௌலபியம் உண்டு அப்படின்னு சூச்சனை பண்றதுக்காக உன் பொற்றாமரை அடி போற்றும் உன் பொற்றாமரை அடியே போற்றும் அனன்ய கதிகனாய் வந்து போற்றும். அப்ப உன்னுடைய பொற்றாமரை அடியே உபாயம் என்றும் உன்னுடைய பொற்றாமரை அடியே பலம் என்றும் நான் நினைச்சு போற்றும் அடியே போற்றும் அடியே பலமாக கொண்டு போற்றும் அடியே போற்றும் பொருள்களாய் உன்னுடைய திருவடிகளை ஆசிரியிச்சோமே என்ன திட்டார அல்பமான அத்திரமான பிரயோஜனங்களுக்கோ பொண்ணை கொண்டு தமிழ் வாங்குவார் உண்டோன்னு கேட்டார் பிரிவாசனத்துல வியாக்கியானத்துல ஆயுத நன்னியாச்சார வியாக்கியானம் நினைக்கிறேன் ஈராயிரப்படி வியாக்கியானத்துல. அப்ப பொண்ணை கொண்டு தமிழ் வாங்குவார் உண்டோ எவனாவது போய் இருக்க நகையெல்லாம் கொண்டு போய் விட்டு தமிழ் வாங்குவானோ, அது மாதிரி உன்னுடைய திருவடிகளை படி ஆசிரியிச்சுட்டோ அல்பாத்திர பலன்களை கேட்போம்னு நினைச்சிருக்கிறா. உன்னுடைய உன்னிடத்துல அல்பாத்திர பலன்களை கேட்டா எப்படி எவ்வளவு ஹேயம்னா, அதுக்கு சொன்னார் கல்பக விருட்சத்தின் கீழே கௌபீன யாச்சனம் பண்ணுவான் போல. கல்பக விருட்சம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சமர்த்தமா இருக்கிறது தான், அதுக்கிட்ட போய் எனக்கு ரெண்டு கௌபீனம் கூடன்னு கேட்டா எவ்வளவு ஹேயமோ, அதுக்கு கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இல்லாம இல்ல கேட்கறது ஹேயம். அதனால உன்னுடைய திருவடிகள் இடத்துல நாங்க ஆசிரியிச்சிருக்கோம், நாங்க கேட்கறது என்ன கேட்போம் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை கேட்போமோ இல்ல கைவல்யத்தை கேட்போமோ
இல்ல இல்ல நாங்க கேட்டது என்னன்றத சொல்றோம். உன் பற்றாமரை எடியே போற்று பொருள்களாய், போற்றும் பொருள் பொருள்ங்கிற சப்தத்துக்கு இங்க உத்தேசியம் இருக்கும். உன் பற்றாமரை எடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ. பெற்றம் மேய்த்து இந்த சம்சாரிகள் எல்லாம் மேய்க்கிற குலம், இந்த சம்சாரிகளை மேய்க்கிறதுக்காக தான் நீ அவதாரம். வேதமும் அப்படித்தான் சொல்றது. எல்லாருக்குள்ளே இருந்து அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மாங்கிறது. பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்து, உண்ணும் குலம்னா அவர்களோடு சேர்ந்து அந்த அனுபவத்தை தன்னை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தான் அனுபவிச்சு இப்படி மச்சித்தாக மத்வித பிராணாக போதையந்த பரஸ்பரம்னு பாகவதா விஷயத்தை சொன்னீரு. முக்தானுபூதியில போனா நீ ஒன்னு அனுபவி, நான் ஒன்னு அனுபவிக்கிறேன், நீ என்ன அனுபவிக்கிற, அகமன்னம் அகமன்னம்ங்கிறபடியாக அனுபவம் இருக்கு. அதனால பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து அந்த வம்சத்துல நீ வந்திருக்க, நீ எங்க ஆச்சாரியாருடைய வம்சத்துல வந்திருக்க. ஏன்னா நீ தான் சர்வேஸ்வரன் தான் இந்த சம்பிரதாயத்துக்கு பிரதமாச்சாரியனார் குரு ஆத்திய குரு. அப்படி தமத்தியாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பிரபத்தா சந்திரசாம்பக்தா பஞ்சராத்திரத்தை எஸ்வயம் குருபிய சத்குருபிய சமோவாத மதிமே விருணிமேகு தத்ராஜு தம்பதி ஜெகதாம்பதி. இப்படி பிரதமாச்சாரியனாய் இருக்கக்கூடியதான் நீ. பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்ற வளங்களை கொள்ளாமல் போற, உன்னுடைய கைங்கரியங்களை உனக்கே நாம் ஆட்சியும்படியாக அனன்ய பிரயோஜனதாக உனக்கு கைகரியம் பண்ணும்படியாக எங்களுக்கு அனுகிரகிக்காம இருக்கக்கூடாது. அல்பாஸ்தரமான பலன்களை கொடுத்து கால் தாழ பண்ணிடாத, பாரியனை பழனி காட்டி படுப்பாயோன்னு கேட்டாரு. அப்படி பழனி காட்டி படுக்கக்கூடாது. உன் தாமரைகளுக்கு கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதோன்னு எங்களை பண்ணி வைக்கணும். உன்னுடைய திருவடி தாமரைகளையும் எங்களுக்கு நிறைய போக்கியமான உன்னுடைய திரு நின் செம்மா பாதபத்து தலசே தொல்லை கைமா கடைந்த கைமா துன்பம் கடைந்ததுனானே அம்மா அடி என் வேண்டுவது ஈது, இதை எனக்கு கொடுக்கணும். அடி அடையாதால் போலி, அடி அடையாதால் போல் இவன் அணுகி அடைந்தனர் முதல்வண்ணன் அடியையே அப்படின்னு காமிச்சா போல எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். மே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்ற பலங்களை கொள்ளாமல் போகாதே. இத்தை பகவள்தான் அண்ணனான் கோவிந்தா. இந்த இந்த பறை இந்த அல்பாஸ்திர பிரயோஜனங்களையே ஆசிரியச்சு வந்தோம். இத்தை பறைகள்தான் அண்ணன். இந்த எங்களுக்கு இந்த உன்னுடைய கைங்கரியம் எப்படி இருக்கணும்? ஏ கோவிந்தா, கோவர்த்தனோத்தாரணம் பண்ணி எல்லாரையும் ரட்சணம் பண்ணோம். அதான் அந்த பெருமாள் தான் அந்த கோவிந்தன்னா சில ரங்கே புஜங்க செயனே மகாபுஜங்கா அப்படின்னு இதுல ஞாத திலகத்துல சொல்ல அதே பெரிய பெருமாள் கோவிந்தனா எந்த பெருமாள் அவதாரமோ பிருந்தானியா சவகையன் பிரஜசுந்தரினா பிருந்தாவனாந்தனபுவோ சுலபோ பபுவன். இந்த எவன் பிருந்தாவனத்துல வந்து எல்லாரும் ஆசிர சுலபரா வந்து அவர்களுக்காக கோவர்த்தனோத்தாரணம் பண்ணினானோ அந்த கோவிந்தன் தான் என்ன சேட்டே ஸ்ரீரங்கே புஜங்க சயனே மகாபுஜங்கா. ஸ்ரீரங்கத்துல அவன் தான் இந்த சேட சயனத்துல சயனிச்சிருந்துட்டான் அப்படிங்கிறதான் அந்த கோவிந்தன் வேற இல்ல, பெரிய பெருமாள் வேற இல்லை. அதனால இந்த கோவிந்தனே இங்க சம்போதனம் பண்றோம். இத்தே பரவழ்வான் அண்ணகான் கோவிந்தா. உனக்கு எனக்கு கூடிதான் இந்த சம்பந்தம் இருக்கு. எத்தனைக்கும் ஏழு விரைவிக்கும் முந்தனோடு குற்றோமே ஆகும். இது எங்களுக்கு ஸ்வரூபத்திலே இருக்கு. நாங்க என்னைக்குமே உனக்கு சேஷபூதர்கள் தான். ஆனா எங்களுக்கு அது பிரகிருதி சம்பந்தமானது அதை மறக்கு, அது எங்களுக்கு தெரிய விடாம பகவத் ஸ்வரூப திருவதானாதிகளை பண்ணி வச்சு அது பண்ண அந்த அந்த யாதாத்மியம் ஏற்படாம இருக்கு. அந்த யாதாத்மியம் ஏற்படும். நாம் உம்மை சேர்ந்தவன், உமக்கு என்னைக்குமே நான் நீ பொம்மேன்னு சொல்லச்சே நானும் அகம் நான் உனக்குன்னு சொல்லணும். யானே நீ, என் உடமையும் நீயேன்னு சொல்லும்படியாக பண்ணி வைக்கணும். பெற்றம் மேல் துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே வளங்களை கொள்ளாமல் போகாதே. இத்தை பரகொள்வான் அண்ணகான் கோவிந்தா. இந்த அல்பாஸ்தரமான பிரயோஜனங்களை நான் கேட்க மாட்டேன். நான் கேட்டது என்னன்னா உனக்கு எனக்கு இருக்கக்கூடியதான சம்பந்தம் எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் என்ற தந்த தந்ததம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட் செய்கின்றோம். கேசவன் தமர் கீழ்மேல் மரப்பின்மா கதிர்ந்து பிறகு நம்முடைய வாழ்வாக்கு என்னவா. இப்படி இடங்கள்லாம் அழுவா சாதிச்சா போல உனக்கு எனக்கு இருக்கக்கூடியதான சம்பந்தம், இந்த சம்பந்தம் நித்தியமா இருந்தாலும் இதை அனுசந்தானம் பண்ணும்படியாக இருக்கும். எங்களுக்கு அனுசந்தானம் பண்ணக்கூடியதான ஞான விசேஷத்தை கொடுத்து மயர்வதம் அதுகளை
எங்களுக்கு உன்னுடைய கதை என்பதான ஒளிவில் காலமெல்லாம் உருளாய் மண்ணு வழிவிழா அடிவு செய்ய வேண்டும்படியாக பண்ணியிருக்கிறது. எத்தனைக்கும் ஏழு பிறவைக்கும் உந்தன்னோடு ஒற்றோமே யாவோம் உன்னோடே இருக்கணும். அது மாத்திரமல்ல உமக்கே நாம செய்வோம். பெரிய பெருமானுடைய கைங்கரியத்தையே பண்ணி போவோம். மற்ற இடங்காமங்கள் மாத்து எங்களுக்கு மிச்ச எண்ணங்கள் என்ன நம் காமங்கள்னா நாம் எந்த இருக்காமா மிச்ச எண்ணங்கள்னா மிச்ச பார்க்கலாமோ இந்த இதை பண்ணலாமோ அது இதை வாசிக்கலாமோ அது இது பண்ணலாமோ அப்படின்னு இருக்கக்கூடியதான காமங்கள். இந்த மற்ற இன காமங்கள் இருக்கு. இந்த இடத்துல நான் பக்தி யோகம் பண்ணலாம் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம் இதுவே பக்தியும் பண்ணலாமோங்கிற காமம் இருக்க வேண்டாம். மற்ற இன காமங்கள் அப்ப இது சுலபமான சுபரமான உன்னிடத்துல பண்ணக்கூடியதான உபாயமான பிரபத்தியை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்தி முதலியவர்கள் இருக்கக்கூடியதான அந்த காமத்தை மாற்றும். அதனால உன்னையே ஆசிரியிச்சு அனன்ய கதிகராய் அனன்ய பிரயோஜனாய் உன்னை ஆசிரியிச்சிட்டோம். அதனால எங்களுக்கு மற்ற இனங்காமங்கள் லோகத்துல லோகாயுகமான சுகங்கள் இருக்கக்கூடிய காமங்கள் அதெல்லாம் மாத்தி எங்களை எப்படி பண்ணி வைக்கணும்னா உண்ணும் சோறு பருகனையும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு பண்ணி வைக்கணும். மற்ற இனம் காமங்கள் மாற்றேரோரும் இப்படி மாற்றி அருளணும் அப்படிங்கிறதாக பெரிய பெருமாளிடத்த சம்போதனம் பண்ணி இல்ல பெரிய பெருமாளுக்கு துவாரசேஷியா இருக்கு பெரிய பெருமாளுக்கு பராங்குஷனம் அந்த பெரிய பெருமாள் ஆகிற பரனுக்கு அங்குஷனா இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் இடத்துக்கு பரனாகிற எம்பெருமானுக்கே அவன் அங்குஷன். பர மதங்களுக்கு அங்குஷன்ங்கிறது மாத்திரம் இல்ல பரனான எம்பெருமானுக்கு இவர் அங்குஷன். அதனால இவருக்கு பராங்குஷன்னு பேரு சுவாமி நம்மாழ்வார் இடத்துல பிரார்த்திக்கிறா. ஆச்சாரிய சரணாங்க ஆச்சாரிய நிட்டைங்கிறதான சரணாகதி இல்ல உக்தி நிட்டைங்கிறதான சரணாகதி நானே நேரம் எம்பெருமானத்தை பிரார்த்திக்கிறதுக்கு உக்தி நிட்டைன்னு பேரு. அந்த உக்தி நிட்டா சரணாகதியாகவும் பண்றான். இந்த பாசுரத்தை இந்த ரெண்டுமே காட்டப்பட்டதாக இருக்கு. அதனால எம்பெருமானத்திலையும் நான் சரணாகதி பண்ணையும் பண்ணி அந்த அந்த விதமான நயனம் பண்ணினாச்சு. ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணதும் அந்த விதமாக நயனம் நீங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வேத மனத்துக்கும் வித்தாகம்னு சொல்ற போது இதுக்குள்ள எல்லாத்தையும் அடங்கக்கூடியதா இருக்குங்கிறதுதான் இதனுடையதான இந்த திருப்பாவையுடைய நாச்சியாருடையதான இந்த உபநிடத்தினுடைய வைசிஷ்டம். ஏன்னா இது திருப்பாவைன்னு சொல்றதை விட சுவாமி தேசிகன் எப்படி சாதிச்சிருக்காரு அப்படி சொல்றதுதான் நமக்கு பொருந்தும் சால பொருந்தும். சுவாமி தேசிகன் போயபடையும் புகுதருவான் நன்னனமும் தெய்யலில் சுசாகம் என்றும் உபநிஷத்திலே கண்டுகொள்வது திருப்பாவையில் கண்டுகொள்வது எடுக்கலாம். அதனால ஒரு சாட்சாத் ஒரு உபநிஷத்தை அதனால இந்த திருப்பாவை இப்போது அர்த்த விசேஷங்கள் நமக்கு இந்த பாசனத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது இதுல சித்தம். சித்தங்கிறதாலே ஒன்றுன்னை தேவித்தொன் ஒற்றாமரை அடியே ஊற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேற்கொன்னும் குளத்தில் பிறந்தனை குற்றே பலங்களை வல்லாமல் போகாதே சித்த பரவல்லான் அண்ணான் கோவிந்தாய் இத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு ஊற்றோமே ஆவோ உனக்கே நாம செய்வோம் மற்ற இனங்காமங்கள் மாற்றையோர் எம்பாவாய் கவிதாரிக சிம்ஹாய கல்யாணம் நிகாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.